ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எமி குக்கிங் இன்றைக்கி நம்ம எமி குக்கிங்கில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக க்ரீமியான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுல் அண்ட் விஸ்கை தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம க்ரீமை பீட் பண்ணும்போது ஹீட் ஆகாமல் இருக்கும் இப்போது ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ரெண்டு கப் விப்பிங் ஒரு ஹெவி க்ரீம் எடுத்துக்கோங்க இப்போது க்ரீமை விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள் எந்த ஸ்பீடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ சேம் ஸ்பீட் அண்ட் சேம் டைரக்ஷன்லேயே பீட் பண்ணுங்கள் பவுலில் ஓரத்தில் இருக்க க்ரீம் எல்லாம் தள்ளிவிட்டு க்ரீம் நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணுங்கள் நம்ம எடுத்துருக்க க்ரீமோட குவான்டிட்டி டபுள் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீம் நல்லா ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதில் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிடலாம் நான் டூ கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒன் கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க இப்போ இது எல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் எசன்ஸ் ரெண்டுமே க்ரீம் கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு டைட்டான கண்டெய்னரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை சேஞ்ச் பண்ணிவிடுங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆக்கி விடுங்க இப்போ இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படி இல்லைனா ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுடுங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டு சூப்பராக செட் ஆகிருக்கு இப்போது இதை ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கரண்ட்டு யூஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்கள் ஐஸ்கிரீம் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்திருக்கு இப்போ நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச வெனிலா ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம யமி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்